ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் Inspire த World. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மணி சேவிங் டிப்ஸாக தான் இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆல் பில்லைக்கொண்டையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸை செக் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும் சரியான நேரத்தில் சரியான வேலை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்காத பட்சத்தில் நமக்கு வந்து அந்த பொருளை வந்து தூக்கி போட்டுடலாமான்னு கூட தோணும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பொருளும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் தான் அந்த பொருள் வந்து வாங்கியிருப்போம் ஆனால் இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறையாக பராமரிக்காமல் விட்டுருவோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பொருளை வந்து எளிய முறையில் வந்து பராமரிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பழைய பக்கெட் வந்து இருக்கும் அந்த பழைய பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா விரிசல் இல்லைன்னா ஓட்டை வந்து ஏற்பட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருக்குவோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க அதை நெருப்பில் வந்து காட்டும் வந்து பிளாஸ்டிக் வந்து உருகும் அந்த திரவத்தை வச்சு ஓட்டையை தேய்ச்சிட்டிங்கன்னா போதும் ஓட்டை அடைஞ்சு நீர் ஒழுகதும் தவிர்த்துறான் அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறப்ப வந்து வாசனை பொருளான கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இனி வந்து இந்த கம்ஃபர்ட் வந்து காசு கொடுத்து வாங்க அவசியம் இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷாம்பு கவரில் துணி துவைக்கிற விழுதை யூஸ் பண்ணி துணியை ஊற வச்சுருந்தீங்கன்னா போதும் துணி மணிலாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமைச்ச வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வந்து அடிக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சோப்புத்தூள் அப்புறம் புளி போட்டு தண்ணி தெளித்து ஊற வச்சு அப்புறம் பாத்திரத்தை தேய்ச்சிங்கன்னா அந்த கொஞ்சம் கூட துர்நாற்றம் வீசாது அடுத்த டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெள்ளை துணிக்கு வந்து நீளம் வந்து போடுவோம் அந்த நீளம் கலந்த தண்ணியை வந்து நீங்கள் வாஷ் மெஷின் அப்புறம் பாத்ரூம் டைல்ஸுக்கு வந்து போட்டிங்கன்னா நல்லா புதுசு போல் ஷைனிங்காக இருக்கும் அடுத்த டிப்பு வந்து என்ன பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து வீட்டில் அதிகமாக இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டோட ஜன்னலில் அடர்த்தியான கரும்பச்சா இல்லைன்னா நீல நிறத்தில் இருக்கிற கிரை சீலையாக பயன்படுத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட வெயிலோட தாக்கம் வந்து வீட்டில் இருக்காது அடுத்த டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிறப்ப கீரையை தவிர மற்ற எந்த வகை உணவு வகையாக இருந்தாலும் மூடி வச்சு சமைக்கணும் அப்போ தான் உங்களோட எரிவாயு விரைவாக வீணாக்கிறதா தடுக்க முடியும் அது மாதிரி ஒரு தாட்டி சமைச்சி முடித்தோடன கீழே இருக்கிற சிலிண்டரோட பட்டனை ஆஃப் செஞ்சிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி பராமரிக்கும் போது அது நீண்ட நாள் வரும் அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சமையல் கட்டில் இருக்கிற பாத்திரம் தேக்கிற சிங்க் வந்து பார்த்திங்கன்னா பாசை பிடிச்சி சில டைம்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பரை சுற்றி துடைச்சி எடுத்து பாருங்கள் சிங்க் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற தையல் மிஷின் வந்து நைலான் துணியை தைக்கிறப்போ ஊசி வந்து இறங்காமல் பாடாப்படுத்தும் நம்ம எல்லாரையும் அந்த ஊசியை சோப்பு கட்டில் குத்தி குத்தி எடுத்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக நைலான் துணியாக தைச்சிடலாம் அடுத்த டிப் வந்து என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை வந்து கடைசி வரை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக வர வர நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு வச்சா போதும் ஒரு சொட்டு கூட உள்ளே இல்லாமல் ஃபுல்லாக வந்துடும் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கரண்ட் இல்லாதப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெழுகுவத்தி வந்து ஏற்றி வைப்பீங்க அப்போ வந்து மெழுகுவத்தியோட பின்புறத்தில் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுருங்க உங்களோட வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்காக வீடு ஃபுல்லாக பரவும் ஹோப் இந்த குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை தெரிவிங்க உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க ஆல் பில் ஐக்கனையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் சேஃப்டியாக இருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்